பள்ளிகளில் மாணவர்களுக்கு புதிதாக இலவச பஸ் பாஸ் வழங்கும் வரை பழைய பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை வாங்கிக் கொள்ளலாம். தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக கொள்முதலில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் 1ஆம் தேதி டெல்லி பயணம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். வரும் ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் மக்களவைத் தொகுதி வேட்பாளர்கள் கூட்டம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி வாக்குச்சாவடி முகவர்களுடன் கலந்தாலோசனை. சென்னை வில்லிவாக்கத்தில் பெற்றோர் எந்நேரமும் மதுபோதையில் இருந்ததை பயன்படுத்தி சிறுமிக்கு வன்கொடுமை. உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 சிறுவர்கள் உள்பட 3 சிக்கினர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக இன்று டெல்லியில் நடக்க இருந்த கூட்டம் ஒத்திவைப்பு. புதிய அணை கட்ட கேரள அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியிருந்த நிலையில் ரத்து. முல்லை பெரியாறு புதிய அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி குறித்து விவாதிக்க இருந்த வல்லுநர் குழு கூட்டம் ரத்து வரவேற்கத்தக்கது. இனிவரும் கூட்டங்களிலும் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சந்தேக மரண வழக்கு. குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரணை. உலக பட்டினி தினத்தை ஒட்டி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமபதி விருந்து. சென்னை திருவான்மியூரில் 2000 பேருக்கு உணவு பரிமாறப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விருந்து. உலக பட்டினி தினத்தை ஒட்டி சைவ அசைவ உணவுகள் விநியோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஜோசப் பள்ளியில் கல்வி அதிகாரியை முற்றுகையிட்ட பெற்றோர். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாணவர்களை மட்டுமே சேர்ப்போம் என்றதால் வாக்குவாதம். காரைக்கால் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவனின் கழுத்தை அறுத்து கொலை. சகோதரியிடம் தவறாக நடக்க முயன்றதை தட்டி கேட்டதால் 17 வயது சிறுவன் வெறிச்செயல். கள்ளக்குறிச்சி நகரில் சாலையோர வாய்க்கால் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். போலீஸ் பாதுகாப்புடன் கட்டடங்கள் இடிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். கிரிவல பாதையில் இடையூறாக இருந்தவற்றை இடித்து அகற்றிய நகராட்சி பணியாளர்கள். குளுகுளு காலநிலையால் ஏற்காட்டில் குவியும் கூட்டம். கோடை விடுமுறை முடிய சில நாட்களே உள்ள நிலையில் குடும்பம் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆபத்தை உணராமல் குளித்த சுற்றுலா பயணிகள். பேரூராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதாக புகார்.
நான் உயிரோடு இருக்கும் வரை பட்டியலின மக்களிடமிருந்து இட ஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களிடம் தர ஒருபோதும் விடமாட்டேன். ஜார்க்கண்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஜிஎஸ்டி எளிமையாக்கப்படும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். மதுபான முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு நிராகரிப்பு. உச்சநீதிமன்ற கோடைக்கால அமர்வு உத்தரவு. அசாமில் ரமல் புயலை அடுத்து பெய்த அதி கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளம். சாலையை உடைத்துக் கொண்டு சீறி பாய்ந்ததால் போக்குவரத்து முடக்கம். அசாமில் சாலைகளை வெள்ளக்காடாக்கிய பலத்த மழை. கடைகள் உள்ளிட்டவற்றில் மழைநீர் புகுந்து கடும் சேதம். கேரள மாநிலம் கொச்சியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தண்ணீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். காஷ்மீரின் ரஜௌரியில் அடங்காத காட்டுத்தீ. அணைக்கு அணைக்க பரவுவதால் வனத்துறை திணறல். அபுதாபியில் இருந்து சென்னை வந்தடைந்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஓய்வுக்காக சென்றவர் மீண்டும் தமிழகம் திரும்பினார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்டிஆரின் 101வது பிறந்தநாள். நினைவிடத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கோவிலை வந்தடைந்த கெங்கையம்மன் சிரசு. கருவண்டு சிரசை சுற்றி வரும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் ஆரவாரம்.